கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் இதே நாளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவதை குறித்து கர்த்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொழுகை சம்பந்தமா தொடர்ந்து பாடங்களை படித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாள் நம்ம சம்பந்தமா படிக்க போறோம். தொழுகை மிகவும் ஒரு அருமையான வாய்ப்பு, பாக்கியம் மனுக்குலத்திற்கு. தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், தொழுகை என்பது என்ன அப்படின்றத குறித்து இந்த நாள் நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள நம் மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சலியத்தின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொழுகையை பற்றிய ஒரு தொடர் பாடம், ஆராதனையை பற்றிய, கடவுளை கும்பிடுதல் பற்றிய, அவரை வணங்குதல் குறித்த ஒரு தொடர் பாடத்தை படித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஏன் சபை கூடி வருதல் அவசியம் என்ற கேள்வியோட அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். சபை கூடி வர வேண்டும், அல்லது தேவனை தொழுகை செய்ய வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், கும்பிட வேண்டும், வணங்க வேண்டும் என்பதெல்லாம் மனிதன் திட்டமிட்டது அல்ல. தேவனே மனிதனை அப்படி வடிவமைத்திருக்கிறார் என்று கடந்த பாடங்களிலே நாம் பார்த்தோம். நாம் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கட்டளையிட்டிருக்கின்றார். அப்ப அவரே சொல்லிக் கொடுக்கிறார், தொழ வேண்டும், என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று தேவனே பரமபிதாவே கட்டளையிட்டிருக்கின்றார். நாம் இயேசுவை தொழுகை செய்கிறவர்கள் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை தொழுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நல்லது. யோவான் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஏன் சபை கூட்டம், ஏன் சபை கூடுகை, ஏன் தொழுகை நாம் கூடி வந்து செய்ய வேண்டும்? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை ஆன்லைன்லயோ வாட்ஸ்அப்லயோ அல்லது ஏதோ ஒண்ணுல நாம எங்கேயோ இருந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஆன்லைன்லயே பார்த்துட்டு அங்கங்கே இருந்து தேவனை தொழுகை செய்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம எல்லாருடைய மனசுக்கு சமாதானத்தை கொடுக்கலாம், ஆனால் இது சரியான முறை அல்ல என்பதை நம் மனதில் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இதற்காக நீங்கள் விவாதம் பண்ண விரும்பினால் விவாதத்திற்கு நான் ஆயத்தமாயில்லை, ஆனால் வசனத்தில் இருப்பதை நான் சொல்லிவிடுகிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை நான் அன்போட கூட கேட்கின்றேன். சபை கூடி வந்து வேத ஆராய்ச்சியோ ஜப வேளையோ தொழுகையோ செய்ய வேண்டும், மறந்து போய்விட வேண்டாம். ஏனென்றால் நாம் பூமியிலே எப்பொழுதுமே நீடித்து வாழும்படியாக படைக்கப்படவில்லை. பரமபிதாவுடன் நீடித்து வாழும்படியாக நித்திய ஜீவன், நீடித்த வாழ்வு, நிலை வாழ்வு பெறும்படியாகவே நாம் படைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அவர் நம்மை படைத்திருக்கின்றார். அதற்கு ஆதாரமா இயேசு சொன்னதை இப்ப நாம கவனிச்சோம். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப அடிப்படையில நாம தேவனோட போய் வாழ வேண்டியவங்களா இருக்கிறோம். அங்க நமக்கு என்னன்னா தேவனுடைய சமூகத்திலே கூடியிருக்க வேண்டும், அவரை தொழுகை செய்ய வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அதற்காக இயேசு வந்து நம்மளையே கூட்டிட்டு போக போறாரு. அப்படி இயேசு நம்மளைய கூட்டிட்டு போகணும்னா இங்கே இருக்கிறப்ப நாம அதுக்கு தகுதியா இருக்கணும். அதனாலதான் பரதேசு என்ற
தேவனே வந்துட்டு போற ஒரு இடத்துல, அவருடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு இடத்துல, சமூகம் இருக்கிற ஒரு இடத்துல மனுஷனை தேவன் படைத்து வைத்தார். அவருடைய கட்டளைகளை மீறி நடந்து தேவனை தொழுகை செய்யாத வண்ணம் தடை செய்த சத்துருவானவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மனிதன் மீறி நடந்து பாவம் செய்தபடியினாலே பல வழிகளில் மனிதனை மீண்டும் தன்னை தொழுகை செய்ய ஆயத்தம் பண்ண முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த முயற்சியின் விளைவுதான் பலி கொடுத்தலை கொண்டு வந்தார். அந்த பலி கொடுத்தலில் மிருக பலி, கூட்டு பலி, எல்லாருக்குமாக சேர்த்து பலி, இப்படி நிறைய பலிகளின் மூலமாய், மிருக பலிகளின் மூலமாய் மனிதன் தன்னை தொழுகை செய்வதற்கு தற்காலிக ஏற்பாடுகளை தேவன் செய்தார். அப்ப கூடி தொழணும் அப்படின்றது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்படிதான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஏன் இங்க கூடி தொழணும், ஏன் அவரை நாம கும்பிடணும், ஏன் அவரை வணங்கணும் அப்படின்னா, பரலோகத்துல போய் அதைதான் செய்வதற்காக. We are designed like that. அப்படித்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, அப்ப தனிப்பட்ட விதத்திலே நாம் தொழுகை செய்ய வேண்டும். காலையிலும் மதியமும் இரவும் ஒரு பாடலை பாடி துதித்து, வேத வசனத்தை படித்து, அதை தியானித்து, அவங்கவுங்க விருப்பம், ஒரு மணி நேரமோ, அரை மணி நேரமோ, காம நேரமோ, அஞ்சு நிமிஷமோ, அவங்கவுங்க விருப்பம். ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று வேளையும் இதை நாம் செய்ய வேண்டும். அடுத்து குடும்பமாக செய்ய வேண்டும். குடும்பமாக குறைந்தது ரெண்டு நேரமாவது இந்த தொழுகையை நாம் செய்ய வேண்டும். என்னன்னா, பாட்டு பாடி வசனம் படிச்சு அதை தியானம் பண்ணி நாம ஜெபித்து அதை தொடர வேண்டும். இது தினசரி செய்கின்றது. இதை தாண்டி தேவனுடைய விருப்பம் என்னன்னா, குடும்பத்துல நாம ஒரு அவயவம், ஆனால தனித்தனியா செஞ்சிட்டோம், அந்த குடும்பம் கூடி வரணும். அந்த கூடி வருதலுக்கு பெயர் தான் சபை கூடுகை. இதை கூடி வாருங்கள் என்று சொல்லி தேவனே அழைப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே தனிப்பட்ட குடும்ப கூடுகையை பழகின நாம அந்த பழக்கத்தினுடைய விரிவாக்கமாக சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. சோ ஆன்லைன்ல பாக்குறோம், ஆன்லைன்ல நடத்துறோம், ஆன்லைன்ல செய்தி கேட்கிறோம், நல்லதுதான். ஆத்மா வீணாகாம போகாம இருக்கிறதுக்கு நாம நம்மளைய திருப்தி பண்ணிக்க இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற வழி என்ன? How we can make God to be pleasure? தேவனை எப்படி சந்தோஷப்படுத்துறது, அவரை எப்படி மகிழ்ச்சியாக்குவதுன்றத நினைவில் வைக்க வேண்டும். நம்மை அவருடைய சமூகத்தில் தரவழைத்து நாம் அவருடனும் அவர் நம்முடனும் ஐக்கியம் கொள்ள ஆசை கொண்டு தவித்திருக்கிறோம். இதற்கு பெயர் தான் தொழுகை, கூடுகை என்பதை மறந்து போய்விடக் கூடாது. சங்கீத 42:1-2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, வாஞ்சித்து கதறுவது போல. ஐக்கியத்தினுடைய அடிப்படை தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வந்து ஒன்றாயிருக்க வாஞ்சித்து கதற வேண்டும். தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அண்டர்லைன் பண்ணுங்க, கவனிச்சிட்டீங்களா? ஒப்பிடுறாரு, அந்த தாகம் வேணுமா? சபை கூடணுன்ற தாகத்தை வளர்த்து கொள்ளுங்க. எனக்கு ஜீவ தண்ணீர் அங்கேதான் கிடைக்கிறது, கிறிஸ்துவின் ரத்தம் அங்கேதான் கிடைக்கிறது. அதனால அந்த ஐக்கியம் நமக்கு தேவை. ஜீவ வார்த்தை, என் ஆத்துமா என்னும் ஜீவன் உயிர் பிழைக்க, உயிரோடு இருக்க, உயிரை தக்க வைத்துக் கொள்ள, அது மாண்டு போகாமல் இருக்க நான் சபை கூடி போய் அதை அங்கே கேட்க வேண்டும். தனியாகவும் பைபிள் படிக்கிறோம், குடும்பமாகவும் படிக்கிறோம், ஆனா கூடி வந்து கேட்க வாஞ்சை நமக்கு அவசியம். கவனிப்போம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அப்ப தனியா இருக்கிறப்ப தேவன் நம்மோட இல்லையா? இருக்கிறாரு. குடும்பமா இருக்கிறப்ப தேவன் நம்மோட இல்லையா? இருக்கிறாரு. ஏன்னா எங்கே நாமத்துல ரெண்டு மூன்று பேர் கூடுகிறீர்களோ அவர் மத்தியில நான் இருக்கேன்ட்டாரு. ஆனா இங்க என்னன்னா, என் குடும்பம் ஒன்னு சேரணும்னு அவர் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறார். அதனால ரெண்டு மூணு பேரா நாங்க குடும்பத்துல நடத்திக்கிறோம்ல, குடும்பத்துல நாங்க கூடி வரோம்ல, செய்தியும் கேட்கிறோம்லன்னு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். கவனம் உள்ளவர்களாயிருங்கள். இவர்கள் எருசலேமிலே போய் தேவனை தொழுது கொண்டால், தேவாலயத்துக்கு போயிட்டு வந்தா அந்த ராஜா சொல்றதை கேட்டு நம்ம அரசுக்கு விரோதமா நடந்து விடுவாங்கன்னு சொல்லி
பழைய ஏற்பாட்டுல எருசலேமுக்கு போக விரும்பின மக்களுக்காக ஒரு மாற்று ஏற்பாடை செய்து தேவாலயத்திற்கு போவதை தடுக்க முயற்சி செய்த அந்த தேவ விருப்பத்தை புரிந்து கொள்ளாத மதியற்ற அரசன் முடிவெடுத்ததை போல நாம மதியற்ற முடிவெடுக்க வேண்டாம். தேவாலயத்திலே கூடி வர வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்திலே கூடி வந்து பலி செலுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டம். சோ சபையாக கூடி வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அது கூடி வருவதற்காக ஏங்குங்கள், எதிர்பாருங்கள், மறந்து போய்விட வேண்டாம். சங்கீதம் 63:1 இவ்வாறு சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. சபை கூடுகையினுடைய அவசியம் ஏன்? அதிகமாக கவனியுங்கள். ஏனென்றால் அவரை நன்கு அறிந்து கொள்ள, இங்க நாமலா படிக்கிறோம், நமக்கு தெரிஞ்சது கேள்விக்கு புரிஞ்சு கொள்கிறோம், அங்க போனா நமக்காக வசனத்தை படிச்சுட்டு வந்து விளக்கம் சொல்ல, நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல, நாம தனியாக தனிப்பட்ட முடிவெடுக்காம நாம வசனத்தின்படிதான் சரியா முடிவெடுக்கிறோன்றத உறுதி செய்ய அந்த சபை கூடுதல் அவசியமாக இருக்கிறது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நான் இங்க ஒண்ணுமே தெரியாத ஆளு அப்படின்னு நான் பிரிக்கல. அங்க இருக்கிற போதகர் தான் பெரியவரு, விசுவாசி எல்லாம் சாதாரணமான ஆளு அப்படின்னு நான் பிரிக்கல. அதுக்காக வசனம் சொல்லி கொடுக்கிற போதகரை சாதாரணமா ஆக்கிருங்க அப்படின்ற அர்த்தத்திலையும் நான் சொல்லல. சபையா கூடணும்ன்றது தேவனுடைய விருப்பம். அங்க கூடி வந்தா நான் வசனத்தை படிச்சு புரிஞ்சு எடுத்த முடிவு சரிதான் என்பதை இன்னும் வேதத்தை கற்றுக்கொண்ட ஒருவரின் மூலமாகவும் நாம் உறுதி செய்து கொள்கிறோம், மறந்து போய்விட வேண்டாம். சோ நன்கு தேவனை அறிந்து கொள்ள, அதனால் அவரை போற்றி புகழ, அவருக்கு போற்றி புகழுதலை என் நாவு எப்படி கொடுக்க முடியும் என்றால் வார்த்தையால் செயலால் நன்றி செய்ய ஆவல் கொள்ளும்படியாக நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனிதர்கள் யாரை அதிகமாக போற்றி புகழ்ந்து உளமாற பாராட்டுகிறார்களோ அவர்களை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டால்தான் அதை செய்ய முடியும். அப்ப தேவனை பற்றி நாம தனியாக குடும்பமாக கற்றுக்கொள்வதனுடைய அடுத்த நிலை சபை கூடி வந்து நாம் கற்றுக்கொள்ளுதலில் இருக்கும் பொழுது அவரை போல நாம் ஆக முடியும். அவர்களை போலவே இவர்களது குணம், செயல், தோற்றம் இதெல்லாம் மாறும் அல்லவா? யாரை விரும்பி நேசித்து ஒருவரை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ அதை போல குணம், செயல்கள், தோற்றம் மாறும் அல்லவா? ஒரு சின்ன உதாரணம், எனக்கு பிடிச்சாலும் மாதிரி தலையை சீவுறேன், எனக்கு பிடிச்சாலும் மாதிரி அதே கலர்ல ட்ரெஸ் போடுறேன். அப்ப தேவனுடைய சமூகத்துல கூடி வரும்பொழுது இயேசுவை போலவே நான் மாறுவேன். செய்தியை கேட்க கேட்க தேவனை பற்றிய அறிவு வர வர நான் தேவனை பற்றிய நம்பிக்கையிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் என்னை அதிகமாக வளர்த்து அவரை போல மாற என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். நம் முன் வைத்துள்ள நம்முடைய வாழ்வு அதை பெற வைத்தவரை தொழுவதற்கு தனியாக குடும்பமாக சபையாக கூடி வருவது தவிர்க்க முடியாத அவசியமான கட்டளை பெற்ற ஒன்றாக இருக்கிறது. 1 Corinthians 15:49 மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நன்றாக கவனித்தீர்களா? இப்ப மண்ணானவனுடைய சாயல் இருக்கிறது, வானவருடைய சாயலை நாம் அணிய போகிறோம், பரலோகம் போக போகிறோம். கண்மூடித்தனமாக பரலோகத்தை நம்பிக்கொண்டு இருப்பதற்கல்ல, கண்மூடித்தனமாக பரமபிதாவை நம்பிக்கொண்டிருப்பதற்கல்ல, அவரை பற்றியும் அவருடைய தன்மையை பற்றியும் அவருடைய குணாதிசயத்தை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் அவருடைய மாட்சிமை மகிமையை பற்றியும் சபை கூடி வந்து நாம் கற்றுக்கொண்டு நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 Corinthians 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுமுகப்படுகிறோம். மறந்து போய்விட வேண்டாம் தேவ ஜனமே, அடுத்த நிலைக்கு மாறுவதற்காக
இது நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவரை தரிசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நாம நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மறந்து போய்விட வேண்டாம், தேவனுடன் மனித இனத்திற்குள்ள அந்த தெய்வீக உறவை தேவன் நீல் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அதை வெளியே கொண்டாட விரும்புகிறார். நமக்குள்ள இருக்க சக்தியை வெளிக்கொண்டாட விரும்புகிறார். எனக்கு கணக்கு தெரியும், கிளாஸுக்கு போனா என்னுடைய ஆசிரியர் எனக்கு கணக்கு தெரியும், நான் போட்டு காமிச்ச உடனே இன்னும் அடுத்ததை சொல்லி கொடுக்கிறார், அடுத்ததை சொல்லி கொடுக்கிறார். நான் படிச்சதே நல்லா தெரிஞ்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட போய் கத்துக்கொள்ளும் பொழுது நான் இன்னும் அதிக நிலைக்கு போகிறேன். அப்ப சபையாக கூடி வந்து தேவனை பற்றி படிக்க படிக்க தேவனை போல நான் மீள் கட்டி எழுப்பப்படுவதற்கு சபை கூடி வருதல் தொழுகை அவசியமானதாக இருக்கிறது. நாம் ஆராதிப்பவர்களானால், தேவனை தொழுகை செய்கிறவர்களானால், நம்மை படைத்த கடவுளை கும்பிடுகிற வணங்குகிறவர்களானால் நம்மால் பொய்யுரைக்க முடியாது, அது இயலாது என்ற நிலைக்கு போயிடும். பொய் என்ற வராது, அந்த நிலைமைக்கு நாம போயிடுவோம். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர். இதை நாம நினைத்து பாருங்கள், நம்மால் ஏமாற்ற இயலாது, ஏமாற்ற முடியும் ஆனா இயலாது. ஏன்னா தேவனால் அதை செய்ய இயலாது. நான் அந்த நிலைக்கு உயர்வேன். களவு செய்ய முடியாது, ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ இயலாது. என் நண்பனை போல, அடுத்தவனை போல ரெண்டு மனைவியை வைத்துக் கொண்டு, அடுத்தவனை போல அவர்கள் தொழிலில் ஏமாற்றுவதைப் போல நானும் ஏமாற்றி கொண்டு, பிள்ளைகளுக்கு முன்பாக, கணவனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக ஒரு ரகசிய உறவை நான் வைத்துக் கொண்டு, அல்லது அவர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு, அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் செய்வதைப் போல நானும் செய்து கொண்டு, எல்லா பெண்களும் செய்வதைப் போல நானும் செய்து கொண்டு, எல்லா மனைவி நடப்பதைப் போல நானும் நடந்து கொண்டு, எல்லா கணவனும் நடப்பதைப் போல, எல்லா ஆண் பிள்ளைகளையும் நடப்பதைப் போல, எல்லா பெண்கள் பிள்ளைகளைப் போல நாம் நடப்பதைப் போல என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு மறுபடியும் பிறந்த பொழுது தெய்வீக சுவாபம், தெய்வீக புத்தி, தெய்வீக குணம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டு அந்த விதையினாலே நாம் மறுபடியும் பிறந்து வந்தவர்களாயிருக்கிறோம். அப்ப அந்த தேவன் உண்டாக்கி கொடுத்தார் அல்லவா, மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேன் அல்லவா தேவனுடைய பிள்ளையாக. அதை மீள் கட்டி எழுப்பி அது வளர, அது ஓங்க, இந்த உலகமும் உலகம் சார்ந்ததும் அமிழ, கடந்து போக, இல்லாதிருக்க, வெளியே அனுப்ப இந்த கூடி வந்து தொழுகை செய்வது உதவி செய்யக்கூடியதாயிருக்கும். 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, என் கூட இருக்கிற நண்பன் எல்லாம் இப்படி செய்யறான், என் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் தோழிகள் எல்லாம் இப்படி செய்யறாங்க, அதனால நானும் அப்படி செய்யறேன். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்குது. நீங்க என்ன பைபிள் பைபிள்னு பேசி மனுஷனை அப்படியே மக்காக்கிருவீங்க போல, மட்டமாக்கிருவீங்க போல, எங்க திறமையவே வெளியே வர விடாம ஆக்கிறீங்க போல. பைபிள் வேணும் தான், கடவுள்னா ஒரு அளவு, அது சும்மா தொட்டுக்க மாதிரி வச்சுக்கணும், சோறு மாதிரி சாப்பிட முடியுமா? இன்னைக்கு உலகத்தை பாருங்க, இன்னைக்கு வாழ்றத பாருங்க, உண்மை உலக மாதிரி வாழுங்க, எல்லாருக்கும் ஏத்த மாதிரி சரியா இருங்க, வேணான்னே சொல்லல. அப்ப அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நீ அதனுடைய முடிவு என்னன்றதை தேர்ந்தெடுத்துக்க. அல்லது ஞானஸ்தானம் பெற்று இயேசுவினுடைய அந்த பாடு, அந்த அகோர பாடு, அது கொடுத்த இரத்தம், அதனாலே செத்த என் ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்தார் அல்லவா, அந்த ஆத்மா இப்ப உயிர் பெற்று வாழ்கிறது அல்லவா என்னிலே, அது பரலோகத்திற்கு போக வேண்டிய ஒரு ஆத்மா. அதை சரியாக நான் ஆயத்தப்படுத்தவில்லை என்றால் அது வேதனைப்படுகிற நரகம் என்ற இடத்திற்கு போய்விடும். அப்ப ஆத்மாவை பற்றிய சிந்தனை வந்தாதான் பைபிள் பழசா தெரியாது, பைபிள் புதுசா தெரியும். ஆத்மாவை பற்றிய, பரலோகத்தை பற்றிய சிந்தனை எனக்குள்ளே இல்லை என்றால், அறிவு இல்லை என்றால், தெளிவு இல்லை என்றால், அதை பற்றிய ஆராய்ச்சிக்கு நான் நேரம் விரும்பி செலவழிக்கவில்லை என்றால், என் ஆத்மா வாஞ்சி கொள்ளவில்லை என்றால், என் நண்பனை போல
அடுத்த மனைவி மாறு மாறி, அடுத்த புருஷன் மாறு, அடுத்த இன்னொரு முதலாளி இருக்கிற மாதிரி, இன்னொரு தொழிலாளி இருக்கிற மாதிரி, இன்னொரு ஆணும் பிள்ளைகளும் இருக்கிற மாதிரி, அவன் வண்டி ஓட்டுற மாதிரி, அவன் சாப்பிடுற மாதிரி, அடுத்தவங்க உடுத்துற மாதிரி, அடுத்தவங்க உலகத்துல மரியாதைக்காக தேடி வாழ்வதை போல வாழ அந்த பாதையில் போக ஆரம்பித்து விடுவோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பாலியத்துக்குரிய இச்சைகளை விலகி ஓடி, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அறிவையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் புகழையும் அடையும்படி நாடு உலகத்திலே. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கருவாகி உருவாகி மீண்டும் நீங்களும் நானும் திருமுழுக்கிலே பிறந்திருந்தால் திருச்சபையினுடைய ஐக்கியம் ஏன் தேவைனா, இங்கே நீதி இருக்கிறது, இங்கே விசுவாசம் இருக்கிறது, இங்கே அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படியாக நாடி நாம் இங்கே வர வேண்டியவர்களா இருக்கிறோம். யாரையும் கட்டாயப்படுத்தல, அதெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தல. அப்படி உலகத்துல பெரிய சாதனை எல்லாம் பண்ண வேண்டாமா, உலகத்துல இருந்து உலகத்தமா இருக்க வேண்டாமா, தாராளமா தேர்ந்தெடுங்க. ஏதேன் தோட்டத்துல சொல்லிட்டு போனாருங்க, அவங்க சாப்பிட்டப்ப அவருக்கு தெரியும், குறுக்க ஓடி வந்து வேமா தடுக்கல இல்ல, யாரையும் எங்க காவலுக்கு வச்சுட்டு போல இல்ல, இங்க பாரு இவங்க ரெண்டு பேரையும் நான் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கேன், சாப்பிட்டாங்கன்னா கையை பிடிச்சிரு, பிடிச்ச நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லல, கவனிச்சிங்களா? அப்ப இத தெளிவா புரிஞ்சுக்குங்க, he will never force you but he will make you to understand very clearly properly if you have a desire to learn. ஒன்றை புரிந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளும்படியாக அறிவுபூர்வமாக நம்மிடத்தில் தேவன் பேசுவார். நமக்கு விருப்பமும் ஆர்வமும் கொண்டிருந்தால் இதை மறந்து போய்விட வேண்டாம் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். சிலுவையில் தேவன் செய்துள்ளவற்றின் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலம் தேவன் நம்மை சுத்திகரிக்கவும் தம்முடன் மறுபடியும் இணைத்துக் கொள்ளவும் விரும்புகிறார். அதனாலதான் சபை கூடி வரும்பொழுது நாம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அது ஏன் நினைவு கூறணும்னா, நான் யாருக்கு பிறந்தேன், எப்படி பிறந்தேன், நான் தவமாய் தவமிருந்து தேவனால் பிறப்பிக்கப்பட்டேன் என்பதை நினைக்க எனக்கு அந்த தருணம் வருகிறது. சாதாரணமா பிறக்கல, ஏதேன் தோட்டத்துல இழந்த இழப்ப சரி பண்றதற்கு தேவன் தவம் இருந்து தன் குமாரனை அனுப்பி அவர் தவமாயிருந்து நம்மை பரிசுத்தத்தினால் பெற்றெடுத்திருக்கின்றார். சாதாரணமாக இந்த பிறப்பு வரவில்லை, சும்மா தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வந்ததுனால நடந்த நிகழ்ச்சி அல்ல. மறந்து போய்விட வேண்டாம் தேவ ஜனமே, நம்மை சுத்திகரிக்கவும் நம்மை அவருடன் இணைத்துக் கொள்ளவும் அவர் விரும்புகிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எபேசியர் 2:13 முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பக்கத்துல வந்துட்டோம் பாத்தீங்களா, அப்ப சமீபத்து அந்த உறவை இழந்து போய்விட வேண்டாம். தொழுகையின் மூலம் நம்மை சுத்திகரிக்க அவர் நாடுகிறார், அவர் விரும்புகிறார். அங்க போனா அவர் அதை செய்ய விரும்புறார். மறந்துடாதீங்க, அந்த அப்பாவின் வீட்டுக்குள்ளே அது இருக்கிறது. இயேசு சொன்ன ஓமையை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, பையன் வெளியில போனா விட்டுட்டாரு, ஆனா டெய்லி அந்த வீட்டுல காத்திருந்தார், தேடி போய் அவனை இங்க வான்னு கூட்டிட்டு வரல. அவருக்கு இருந்த ஆளு வேலைக்கு வச்சிருந்த ஆளை வச்சு மானப்ப இழுத்துட்டு வாண்டிருக்கலாம். சோ சபைக்கு வான அவர் கட்டாயப்படுத்தி இழுக்க மாட்டாரு. ஆனால் விரும்பி வருகிற பிள்ளை, எப்படி அந்த பிள்ளை விரும்பி வரணும், உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் என் உண்மை வாழ்வு, இதுதான் என் உண்மை உறவு, இதுதான் சத்தியம் என்று புரிந்து வருகிற பிள்ளையை அவர் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். மறந்து போய்விட வேண்டாம். தொழுகையின் மூலம் தேவன் நமது உறவை பராமரிக்கின்றார், ஹி மெயின்டெயின்ட். அப்ப நமக்கு மெயின்டெனன்ஸ் இங்க தான் இருக்கும். அந்த உறவின் சந்தோஷங்களை அனுபவிக்க நம்மை அழைக்கிறார், அதனுடைய பயன்களை அனுபவிக்க அவர் அழைக்கின்றார். நம்மை சுற்றியுள்ள உலகத்துடன் இந்த பயன்களை அறிவிப்பதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு அவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அவர் இங்கே பேசுகிறார். தொழுகையினுடைய நோக்கம் லாபத்திற்காக அல்ல, ஆனால் தொழுகையினுடைய முடிவு
தானாகவே ஆதாயமாக நமக்கு லாபமாக அமைந்துவிடும். ரோமர் 10:12 கவனிப்போம். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். கவனிச்சீங்களா? அவரை தொழுது கொள்றவங்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருந்து அதற்குரிய பலனை கொடுக்கிறார். அளவற்ற நலன்களை பொழிகிறார் என்று பொதுமொழியாக்கம் சொல்லுகிறது. புரிந்து கொள்வோம். உபாமோ 4:7 பின்பகுதியிலே, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? தேடி போக வேண்டியதில்லை, அவர் தேடி வந்து நம்மோடே குடியிருக்க விரும்புகிறார். இது தொழுகையினுடைய அடையாளமாக இருக்கின்றது. தொழுகை தேவனை பற்றிய அறிவை, அவரின் இயல்பை கொண்டாடுவது மட்டுமல்ல, பரம கடவுளுடைய சமூகத்திற்குள் நம்மை தரவழைத்துக் கொள்வதாக இருக்கிறது. ஆனபடினாலே சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம், தொழுகையை தவறவிட வேண்டாம். தனிப்பட்ட தொழுகை, குடும்ப தொழுகை, சபை கூடி வருகிற தொழுகையை நாம் தொடர்வோம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே இன்னும் கூடி வருகின்றதனுடைய அவசியம் என்ன, கூட்டு தொழுகையினுடைய அவசியம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த முயற்சியில உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்ய வேண்டும் என்றும் எங்களை படைத்திருக்கிறீர். அதை நாங்களாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆவலோட காத்திருக்கிற மரியாதையும் மதிப்பும் மாட்சிமையும் மகிமையும் பொருந்திய தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம், தலை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்ட பொழுது ஏற்றுக்கொள்வதற்கு இயேசுவனுடைய அளவற்ற தியாக பலியின் மூலமாக எங்களை ஏற்றுக்கொண்டு உயர்த்தி இருக்கிறீரே. சபையின் ஐக்கியத்தை, தனிப்பட்ட தொழுகையை, குடும்ப தொழுகையை எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விசை சீர்தூக்கி பார்த்து அதை சீராக்கிக் கொள்ள எங்களோட பேசி இருக்கிறீர். அதில் நாங்கள் தெளிவாய் செயல்பட, வாஞ்சையாய் செயல்பட எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட சீலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி, 2 தீமோத்தேயு 2:22 பரலோக கடவுளை தொழுது கொள்கிறவர்கள் எதை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2:22 பரலோக கடவுளை வழிபடுகிறவர்கள் அல்லது தொழுது கொள்கிறவர்கள் எதை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும்? இக்கேள்விக்கான முதல தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே அவரை தொழுது கொள்வதால் வரக்கூடிய சகலவித பலன்களையும் நம்முடைய வாழ்விலே கட்டளையிடுவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.